செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை இந்து தமிழ் திசை நாளிதழ் மு இராமநாதன் எழுதிய மாவேலியின் நிறம் கருப்பு நடுப்பக்க கட்டுரை இந்த ஆண்டு ஓணம் எனக்கு சிறப்பாக விழிந்தது எனக்கு கணிசமான மலையாளி நண்பர்கள் உண்டு இந்துக்களை விட கிறிஸ்தவர்கள் அதிகம் இஸ்லாமியர்களும் உண்டு எல்லோரோடும் எப்போதும் தொடர்பில் இருப்பது சாத்தியமில்லைதானே ஆனால் இவர்கள் அனைவரும் ஆண்டுதோறும் திருநாள் திருநாளன்று வாழ்த்து அனுப்ப மறப்பதில்லை வாழ்த்துடன் ஒரு படமும் இருக்கும் அது பூக்கோலமாகவோ மாவேலி மன்னனின் படமாகவோ இருக்கும் மாவேலி ஓலை குடை பிடித்திருப்பார் திறந்த மார்பு பானை வயிறு சிவந்த மேனி நெஞ்சு நிறைய ஆபரணங்கள் அடர்த்தியான மீசை பூணூல் அணிந்திருப்பார் இந்த முறையும் அப்படியான படங்கள் வந்தன ஆனால் மணிச்சேட்டனும் அவராச்சான் என்று அழைக்கப்படுகிற ஜார்ஜ் ஏப்ரஹாமும் அனுப்பிய இரண்டு படங்கள் வித்தியாசமாக இருந்தன இந்த மாவேலியும் ஓலை குடை பிடித்திருந்தார் இவருக்கும் திறந்த மார்புதான் பெரிய மீசையும் இருந்தது ஆனால் ஒற்றுமைகள் இந்த இடத்துடன் முடிகின்றன கருத்த மெலிந்த ஆனால் விரைப்பான மேனி நாட்டுப்பூக்கள் கோக்கப்பட்ட மாலை நீல நிறத்தில் தோல் துண்டு அணிந்திருந்தார் கடந்த சில ஆண்டுகளாகவே மாவேலியின் தோற்றம் குறித்த விவாதம் கேரளத்தில் நடைபெற்று வருகிறது அதற்கு வாமனின் கதைதான் காரணம் மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே மூன்றன வைத்ததோ மன்னவன் தலையிலே என்று வாமனனின் கதையை குறுக்க தரிக்கிறார் கண்ணதாசன் இந்த வாமனனைத்தான் ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று ஆண்டாள் பாடுகிறார் கண்ணதாசனுக்கு அதில் உடன்பாடில்லை என்று ஊகிக்கலாம் மாவேலி மன்னனிடம் மூன்றடி மண் கேட்டு பெற்ற வாமனன் பேர் உரு கொண்டு விண்ணையும் மண்ணையும் அளந்தான் மூன்றாவது அடியாக மாவேலியின் தலையில் கால் வைத்து அமிழ்த்தினான் இந்த கதையில் கண்ணதாசன் வாமனின் பக்கம் அல்ல மாவேலியின் பக்கம்தான் நிற்கிறார் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கண்ணனை தனது மகனாக கருதி வளர்க்கிறார் ஆனால் கண்ணன் அவருக்கு எதிராக திரும்புகிறான் படம் கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வளர்த்த கண்ணன் தந்தையின் நெஞ்சிலே மிதிக்கிறான் இதற்கு உவமையாகத்தான் மண்டவன் தலையிலே வாமனன் கால் வைத்த கதையை சொல்கிறார் கண்ணதாசன் மலையாளிகளும் கண்ணதாசனைப் போல் மாவேலியின் பக்கம்தான் நிற்கிறார்கள் வாக்கு மாறாதவன் என்பதைப் போல் நல்லாட்சி தந்தவன் மாவேலி அதனால் மலையாளிகளுக்கு பிரியமானவன் ஓணத்தன்று அவன் ஓலை குடை பிடித்து தனது குடிகளை காண வருகிறான் அவர்கள் பூக்கோலமிட்டு அவனை வரவேற்கிறார்கள் சில ஆண்டுகளாகவே புழக்கத்தில் இருக்கும் மாவேலியின் சித்திரம் விவாதத்திற்கு உள்ளாகி வருகிறது நிற போற்றிய காலனிய ஆட்சி நம் கருத்தியலில் செலுத்திய செல்வாக்கும் நம் சாதிய கட்டமைப்பில் நிறம் வகிக்கும் பங்கும் இதற்கு முக்கிய காரணங்கள் மாவேலி ஓர் அசுரன் திராவிட மன்னன் தேவர்களின் நிறம் சிவப்பு அசுரர்களின் நிறம் கருப்பு அதுதானே தொன்மம் அப்படி இருக்க மாவேலி எப்படி சிவந்த மேனியன் ஆவான் என்கிற கேள்வி சுற்றில் இருந்தது இதன் தொடர்ச்சியாக கருப்பு மாவேலியின் சித்திரங்கள் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் வலம் வரத் தொடங்கின இந்த முறை அதற்கு கூடுதல் வெளிச்சம் கிடைத்தது அதற்கு மாணவர்கள் ஒரு காரணம் வடக்கே தலைசேரி பிரனன் கல்லூரியில் தொடங்கி திருச்சூர் கேரள வர்மா கல்லூரி எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரி வழியாக தெற்கே திருவனந்தபுரம் மகாத்மா காந்தி கல்லூரி வரை கருப்பு மாவேலியின் படத்தை அவர்கள் பிரபலப்படுத்தினார்கள் அந்த படத்தை தான் அவராச்சானும் மணிச்சேட்டனும் எனக்கு அனுப்பியிருந்தார்கள் அவர்கள் இருவரும் சிவப்பு மோகத்தில் இருந்து வெளியே விட்டார்கள் பலரால் முடிவதில்லை விசாலாட்சி ஓர் உதாரணம் விசாலாட்சி பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது எனக்கு தங்கை முறை சில மாதங்களுக்கு முன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் தனது மகள் லட்சுமிக்கு திருமணம் பேசி முடித்திருக்கிறார் சம்பந்த புறத்தை பற்றி பெருமையாகச் சொன்னாள் அவர்களுக்கு பெரிய இடமெல்லாம் வந்தது ஆனால் லட்சுமியை விரும்பி கேட்டார்கள் ஏன் அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் அந்த வசனத்தை சொன்னார் விசாலாட்சி நம்ம லட்சுமி கிள்ளி போட்டால் விளக்கெறியும் அம்புட்டு சிவப்பு பேச்சுக்கு இடையில் விசாலாட்சி வெகு இயல்பாகச் சொன்ன இந்த வசனம் வெகு வசீகரமாக இருந்தது ஒரு பெண்ணின் சிவப்பு நிறத்தை வர்ணிப்பதற்கு தோலையே நெருப்பாக உருவகிக்கும் ஒரு வசனத்தைக் கேட்டு நான் அசந்து போனேன் பையனை கிள்ளி போட்டால் என்னை எரியும் என்று கேட்க நினைத்தேன் என் மனைவி அந்த கேள்வியை எந்த சோடனையும் என்று கேட்டார் பையனும் நிறந்தானே விசாலாட்சி ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னார் மாநிலம் அதன் பொருள் எங்கள் இருவருக்கும் விளங்கியது சிவப்பு மோகத்தை நமது தலைக்குள் யாரோ எழுதி வைத்து விட்டார்கள் அதை சமீபத்தில் ராமேஸ்வரம் ஆலயத்தில் பார்த்தேன் அம்மன் சன்னதிக்கு நேர் எதிராக வெளிநடையில் ஒவ்வொரு தூணிலும் ஆலய திருப்பணி செய்த சேதுபதி மன்னர்களின் சிலைகள் வரிசையாக நிற்கின்றன ஆள் உயர சிலைகள் திறந்த மார்பு வேட்டி உருமால் சகிதம் மன்னர்கள் அம்மனை கைகூப்பி தொழுதபடி நிற்கிறார்கள் எல்லாரும் கரிய நிறுத்தவர்கள்தான் கற்சிலைகளாக வடிக்கப்பட்டவர்கள்தாம் ஏதோ ஒரு குடமுழுக்கின் போது இந்த மன்னர்களுக்கு வண்ணம் பூசியிருக்கிறார்கள் அப்போது இந்த கருப்பு நிற மன்னர்கள் யாவரும் நல்ல சிவப்பு நிறத்திற்கு மாறிவிட்டார்கள் ஏன் கருப்பு நிறத்திலேயே அவர்களை விட்டிருக்கலாமே என்று யாரும் கேட்டதாக தெரியவில்லை சிவப்பை யார் குறை சொல்வார் ஆனால் கண்ணதாசனுக்கு சிவப்பு மோகம் இருந்ததாக தெரியவில்லை அவர் கண்ணனுக்கு கருப்பு நிறம்தான் கொடுத்திருக்கிறார் கருமை நிற கண்ணா உன்னை மறுப்பார் இல்லை கண்டு வெறுப்பார் இல்லை என்று பாடுகிறார் படம் நானும் ஒரு பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அவர் மாவேலிக்கும் கருப்பு நிறம்தான் கொடுத்திருப்பார் இன்று இருந்திருந்தால் கருப்பு நிற மாவேலியின் சித்திரத்தை உயர்த்தி பிடித்த மலையாளிகளை வாழ்த்தி பாடியிருப்பார் கருப்பு தான் நமது நிறம் அதில் எந்த தாழ்வும் இல்லை அந்த ஞானம் நம் சமூகத்துக்கு வர வேண்டும் அப்போது விசாலாட்சி சிவப்பு தோலுக்கு நெருப்பை ஓமிக்க மாட்டார் சேதுபதி மன்னர்களுக்கு சிவப்பு சாயம் பூச மாட்டோம் இந்த மாவேலி சித்திரங்கள் நிற மோகத்தை தமிழர்களை விட மலையாளிகள் ஒரு அடி முன்னே இருப்பதாக கருத வைக்கிறது கருப்பு மாவேலியின் படத்துக்கு பொதுத்தளத்தில் பெரிய எதிர்ப்புகள் எழுந்ததாக தெரியவில்லை இன்னும் சில ஆண்டுகளில் கருப்பு நிற மாவேலி கூடுதல் பிரபலமாவார் என்று எதிர்பார்க்கலாம் மு இராமநாதன் எழுத்தாளர் பொறியாளர்